இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. முகம், உடல் ஆரோக்கியம், முடி ஆகிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கடுக்காய் எனும் ஒரே காயின் மூலம் தீர்வு பெறலாம். கடுக்காயை பொடி செய்து உபயோகிப்பதன் மூலமாக கூந்தல், உடல் ஆரோக்கியம், முக அழகு உள்ளிட்ட பல பராமரிப்பு பிரச்சனைகளை தீர்க்கலாம். கடுக்காய் எண்ணெய். கடுக்காயை உடைத்து அதில் இருந்து கொட்டையை நீக்கிவிட்டு அதனை தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்க வேண்டும். மிதமான சூட்டில் இவற்றை பழுப்பு நிறம் வரும் வரை சூடு செய்ய வேண்டும். அல்லது கடுக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து 3 நாட்கள் வெயிலில் வைத்து பிறகு தலை குடிப்பதற்கு முன்பு இந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் முடி உதிர்வது தடுக்கப்பட்டு மென்மையடையும். இள நரையை சரி செய்ய உதவும் கடுக்காய். கடுக்காய் பொடியை 1 தேக்கரண்டியும் ஆம்லா பொடியை 2 தேக்கரண்டியும் கருவேப்பிள்ளை பொடி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் சூடு செய்த 4 தேக்கரண்டி நல்லெண்ணெயை எடுத்துக்கொண்டு அதனுடன் இந்த கலவையை சேர்த்து பேஸ்ட் போல செய்து கொள்ள வேண்டும். வாரத்திற்கு 1 முறை இந்த பேஸ்டை தேய்த்து கொண்டு தலைக்கு குளிக்க வேண்டும். இதன் மூலம் இளநரை ஓடிவிடும். மேலும் தலைமுடி கருகருவென வளரும். உடல் எடை குறைப்பு. 1/4 தேக்கரண்டி கடுக்காய் பொடியை எடுத்து அதனுடன் தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர உடல் எடை கச்சிதமாக இருக்கும். மேலும் 1 டம்ளர் மிதமான சுடு தண்ணீரில் 1/4 தேக்கரண்டி கடுக்காய் பொடி சேர்த்து நன்கு கலக்கியும் தினமும் குடிக்கலாம். இதன் மூலம் செரிமானம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் குணமடையும். மேலும் மலச்சிக்கல் போன்ற உடல் கோளாறுகளையும் இது சீர்படுத்தும். ஜீரண சக்தி அதிகரித்தல். கடுக்காயின் தோல்களை எடுத்துக்கொண்டு சிறிதளவு இஞ்சி, புளி, மிளகாய் மற்றும் உளுத்தம்பருப்பு ஆகியவற்றை சேர்த்து நெய்யில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் தேவையான அளவு உப்பு சேர்த்து துவையல் போல செய்து சாப்பிட வேண்டும். இதன் மூலம் ஜீரண பிரச்சனைகள் குணமடையும். மேலும் உடலுக்கு அதிக பலம் கிடைப்பதுடன் மெட்டபாலிசம் அதிகரிக்கும். இருமல். 1/2 தேக்கரண்டி கடுக்காய் பொடியை தேனில் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வர இருமல், சளி போன்ற பிரச்சனைகள் குணமடையும். இந்த பொடியை வெதுவெதுப்பான தண்ணீரிலும் கலந்து குடிக்கலாம். இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.